हाई वेलकम टू हरा टेलर्स इनकी वीडियो स्कूल यूनिफॉर्म कोट एपी कटिंग स्टिचिंग पड़े अंत पाकपो यूनिफॉर्म कोट नया मॉडल्स इनकी नम्बर पाकपो मॉडल अब पाती कॉलर सिंपला वरकूर इं यूनिफॉर्म कोट एपी नम्बर कट पड़ी स्टिच पड़ेद अब पाक इनकी ना तक यूनिफॉर्म कोटो कलर वह पाती ब्राउन कलर इत तुण वरकूर कर पुदिया इत रे कर पुदा वे அந்த கரப்பகுதியிலேருந்து 6 இன்ச் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கோட்டோட லென்த் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அகலம் மட்டும் 6 இன்ச் இருக்கிற அளவுக்கு இதை ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கோட்டுக்கு எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ, மடிப்பெலாம் விட்டு எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அந்த அளவை இந்த கரப்பகுதியில் 6 இன்ச், இது வந்து எல்லாருக்குமே காமன் தான் இந்த 6 இன்ச்ன்றது, மார்க் பண்ணி இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த ரெண்டு பீஸையும் முதல்ல இல்லை நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு போட போகிறோம். ஓப்பன் பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. லென்த்து அதாவது கீழே மடிக்கிறதுக்கு லென்த்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி முதல்ல ஒரு கோடு போட்டுடணும். காலர் இல்லாத கோட் அப்படின்றதுனால நமக்கு இந்த 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போது கீழே எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அளவுக்கான துணியை கீழே விட்டுடலாம். நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மடிக்கிறதுக்காக துணி விடுறேன். அதை முதல்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு லென்த்து கோட்டோட லென்த்து பெரும்பாலும் கோட்டோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு அளவுக்கும், அதாவது ஷோல்டர்லேருந்து இடுப்பு அளவுக்கும் வரணும். அந்த லென்த்தை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கோடு போட்டுடுவோம். கோடு போட்டுட்டு ஷோல்டர் நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் சுடிதாருக்குலாம் வைக்கிற ஷோல்டரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். அப்போ தான் கோட் வந்து ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக வைக்கிறத விட ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹார்ம் ஹோலும் வந்து நீங்கள் அதிகமாக வைக்கணும். நான் ஏற்கனவே வந்து காலர்னுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி ஷோல்டர் ஆகட்டும் ஹார்ம் ஹோல் ஆகட்டும் லென்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு எல் ஷேப் போட்டுக்கோங்க. பாருங்கள் நார்மலாக இருக்கிறத விட இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை வரைஞ்சிட்டு உள்ள வளைவு கொடுத்துருவோம். வளைவு கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு உள்ளே விடுறதுக்கான துணிக்கான அளவும் நம்ம விட்டுடலாம். இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதிலேருந்து தையலுக்கான அளவும் நான் விட்டுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் இறக்கிடுறேன். இங்கேருந்து எந்த ஒரு வளைவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இறக்கிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கர்வ் கொடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரண்ட்டில் வி ஷேப் கொடுக்கறது. பெரும்பாலும் ஒரு சில யூனிஃபார்மில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு சில யூனிஃபார்மில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே மடிக்கிறதுக்கான துணி விட்டுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ், திரும்பவும் அந்த நேர்கோட்டிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுடுவோம். ரெண்டு மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு கீழே க்ராஸ் கொடுத்துருவோம். ஏன்னா மடிக்கும்பொழுது அப்போ தான் நம்ம இப்போ வி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் மடிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது கழுத்து மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு அதே மாதிரி லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வி ஷேப்பில் வரும் நமக்கு, அதனால் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டுட்டு க்ராஸாக வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சின்னதாக பெண்டு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே வி ஷேப்பாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெண்டு பெண்டாக வரும். இது மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை பேக்கில் வைக்கும் பொழுது ஃபோல்டிங்காக இருக்கணும் கிளாத்து. இது மாதிரி ஃபோல்டிங்காக இருக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபோல்டிங்க்கு வெளியே வைக்கணும். ஃபோல்டிங்க்கு வெளியே வச்சுட்டு மீதி எல்லாமே கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வேறு எந்த அளவும் மாற்ற தேவையில்லை. கழுத்து மட்டும் உயரம் மட்டும் கம்மி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு உயரம் அதிகமாக இருக்கு இல்லையா, பேக்குக்கு உயரத்தை கம்மியாக இருக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஷோல்டர் ஹார்ம் ஹோல் லென்த்து
கீழே அந்த வி ஷேப்பும் எடுக்க தேவையில்லை, அப்படியே லென்த் அப்படியே கீழே மட்டும் கொண்டு எடுத்துகிட்டு வந்து விட்டுடலாம். இப்போ இதை ஃப்ரண்ட்டை எடுத்துட்டு பேக்குக்கு நான் வைக்க போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்சஸ் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டுடுவோம். பாக்ஸ் போட்டுட்டு ஒரு கர்வ் கொடுத்துடலாம். இப்போ இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸ், க்ராஸ் பீஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி இருந்தால் போதும். நான் இந்த ஸ்கேலோட அளவு வந்து அந்த அகலம் வந்து 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச் இருக்க மாதிரி நான் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த க்ராஸ் பீஸ் எங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா பேக்கோட கழுத்து பகுதி, அதே மாதிரி ஸ்லீவ்க்கு வந்து அந்த ஹார்ம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த க்ராஸ் பீஸ் எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டும் பேக்கு க்ராஸ் பீஸ் ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய அந்த பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய எல்லா பகுதியுமே நம்ம வந்து உள்புறமாக போகிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க 6 இன்ச் பீஸு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகே, இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டலாம் வாங்க. முதல்ல ஃப்ரண்ட்டில் நம்ம கழுத்து வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட அடிப்பகுதியில் ஏற்கனவே இந்த 6 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீஸு, அதுக்கு மேலே இப்படி வச்சிடணும். 1/2 இன்ச் எல்லாமே இந்த பீஸ் மேலே தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கலருக்கு இது வெளியே தெரியல உங்களுக்கு பார்க்குறதுக்கு, இது வந்து கழுத்து பகுதி வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த வி கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வி, அந்த வி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வி தையல் கிட்ட வந்து அந்த க்ராஸும் நம்ம தைக்க போகிறோம். நான் இதை உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். ஏன்னா இந்த கிளாத்துக்கு தெரியல, இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து பகுதி, காலளவு, அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச் வி, அது மாதிரி க்ராஸ் கொடுத்து இதை தச்சு அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். தச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வி கிளாத் கிட்ட இருக்குது பார்த்திங்களா, அது கழுத்து பகுதியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நாட்ஸ் கொடுத்துட்டு இதை உள்ளேருந்து வெளியே திருப்பலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த கரைப்பகுதி எதுக்காக எடுத்தோம் அப்படின்ட்டு, உள்ளே வந்து மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக நாட்ஸ் கொடுத்துட்டு திருப்பினோன்னா ஈஸியாக திரும்பிடும். கழுத்தாண்ட வர கார்னரையும் வி கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர கார்னரையும் நல்லா ஊசி வச்சு அந்த கார்னர்ஸை ஸ்ட்ரைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக திருப்பிட்டோம். திருப்பி முடித்ததுக்கப்புறமா நம்ம திருப்பின பகுதி தையல் போட்டு தச்சு திருப்பினோம் பார்த்திங்களா, அந்த பகுதி ஃபுல்லாகவே இப்போ ஒரு மேல் தையல் போட்டுட்டோம்னா நமக்கு ஃபுல் ஃபினிஷிங் வந்துடும் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி இப்படி இருக்கும். இப்போ மேல் தையல் போட்டுட்டோம். சப்போஸ் இந்த கரைப்பகுதி வச்சு நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 மடிப்பாக மடித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த இடம் ஃபினிஷிங் வந்துடும். இப்போது பேக் பீஸில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ராஸ் பீஸ், அதை கழுத்துக்கு வச்சு முதல்ல ஸ்டிச் பண்ணிடலாம். காலளவு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ சின்ன சின்னதாக நாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற கிளாத்தை ஒரு சின்ன ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். பிசுறெல்லாம் அந்த 1 இன்ச் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கமாக தான் வரணும். வந்துட்டு இதை ஒரு தையல் போட்டுடுவோம். இப்போது தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட்டு பீஸை 2 ஷோல்டருக்கும் மேலே வச்சுட்டு நம்ம இப்போ க்ராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த க்ராஸ் பீஸை ஃப்ரண்ட்டுக்கு மேலே மடித்த மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை பேக்கில் நம்ம வச்சுருக்க அந்த க்ராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ராஸ் பீஸ்க்கு மடிப்பு மேலே வர மாதிரி வச்சு இப்போ இதை 2 தையல் போட்டுடலாம். 2 தையல் போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ திருப்புறேன் கிளாத்தை. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயிண்ட் வந்து பிசுறுகள் வெளியே தெரியாமல் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி வந்ததுக்கப்புறமா பேக்கில்
க்ளாத் இருக்குல்லையா, நீங்கள் எம்மிங்கும் பண்ணலாம், எல்லாம் மிஷினில் நீங்கள் ஸ்டிச்சும் போடலாம். இப்போ வந்து கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே க்ராஸ் பீஸை, கழுத்துக்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாட்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக நாட்ஸ் கொடுக்காமல் திருப்பவே திருப்பாதீங்க, திரும்பினாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. சின்ன சின்னதாக நாட்ஸ் கொடுத்துட்டு இதையும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, மடித்து தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்துக்கு வந்து ஹெம்மிங்கும் மிஷின் தையலும் போட சொன்னாலே, ஆனால் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக மிஷின் தையல் தான் போடணும். ஹெம்மிங் நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் பர்மனெண்ட் ஹெம்மிங் தான் பண்ணணும், நார்மல் ஹெம்மிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹெம்மிங்க்கு த்ரெட் வந்து டபுள் த்ரெட் போடணும். கோட்டு தைக்கிறதாக இருந்தாலே நீங்கள் அமிட்டோ த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் நம்ம ப்ளவுஸ் சுடிதாருக்கான த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது உள்பக்கமாக திருப்பிட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்வ் கொடுத்துட்டு கீழே மடித்து தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து கோட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான இந்த கோட்டு. ஸ்கூல் யூனிஃபார்முக்காக இருந்தால் நம்ம இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இதுவே நார்மல் போடுற சுடிதாருக்கு இதே மாதிரி கோட் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.